வெல்கம் டு ஜெனித் ஐஏஎஸ் அகாடமி. நாம் டெய்லியும் இந்து தமிழ் நியூஸ் பேப்பர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் மார்ச் 27, 2020 நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். ஊரடங்கு அமலில் உள்ளதால் ஏழை மக்கள் ஏழைகள் நலனுக்காக ₹1.7 லட்சம் கோடியில் நிவாரணம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராம் அறிவிப்பு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அடுத்து 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் 80 கோடி பேருக்கு தலா 5 கிலோ கோதுமை அல்லது அரிசி 1 கிலோ பருப்பு இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. அதாவது இந்த கொரோனா பாதிப்பு ஒட்டி வந்து இந்த நிவாரணங்கள் வந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதே செகண்டு ஜன்தன் வங்கி கணக்கு பயனாளிகளுக்கு 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ₹500 அவருடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படவிருக்கிறது. முதியோர் விதவை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ₹1000 கருணத்தொகை வழங்கப்பட இருக்கிறது. மருத்துவ பணியாளர்களுக்கு வந்து 50 லட்சம் ரூபாயிலிருந்து மருத்துவ காப்பீடு வந்து ஏற்படுத்தப்பட இருக்கிறது. உஜ்வாலா திட்டத்தை பயனாளிகளுக்கு 3 மாதங்களுக்கு இலவச சிலிண்டர் வழங்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஊரக திட்ட பயனாளிகளின் தின ஊதியம் ₹202 உயர்வு. சுய உதவிக் குழுவினருக்கு பிணையில்லா கடன் ₹20 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. பிரதம மந்திரி கிசான் திட்ட பயனாளிகளுக்கு முதல் தவணை ₹2000 உடனடியாக விடுவிக்கப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்தோன்னா ஊரடங்கு அமலில் உள்ளதால் வந்து இந்த 1.7 லட்சம் கோடி வந்து நிவாரணம் அறிவித்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஊரடங்கு உத்தரவு April 14 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அந்த ஊரடங்கு அமலில் இருக்கிற நேரத்தில் வந்து ₹1000 நிதி வந்து வழங்கப்பட இருக்கிறதா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவித்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 நிவாரண நிதி வழங்கப்படும் என்று முதல்வர் அறிவித்திருந்தார். அதன்படி April 2 முதல் 15 வரை நியமனக் கடைகளில் டோக்கன் முறையில் இந்த நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஏப்ரல் மாதத்துக்கான அரிசி பருப்பு சர்க்கரை பாமாயில் ஆகியவை இலவசமாக வழங்கப்படும். நியாயவிலைக் கடை ஊழியர்களுக்கு தேவையான கைகளும் திரவம் முகவசகம் வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தனியார் மருத்துவமனையில் 25% படுக்கை ஒதுக்க உத்தரவு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக தேவை ஏற்படின் தனியார் மருத்துவமனையில் 25% படுக்கை வந்து ஒதுக்க உத்தரவிட்டப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழக அரசு பிறப்பித்துள்ள இந்த உத்தரவு பார்த்தோன்னா முதலிலும் விரிவான மருத்துவீடு காப்பீடு திட்டத்தில் இணைந்திருக்கும் அனைத்து தனியார் மருத்துவமனைகளும் 25% படுக்கைகளை கரோனா வைரஸ் சிகிச்சைக்காக கட்டாயம் ஒதுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பெரிய மற்றும் சிறிய தொழில் நிறுவனங்களுக்காக பரோடா வங்கி அவசரகால கடன் நிதி கடன் திட்டம் அறிமுகம். பரோடா வங்கி பரோடா கோவியட் அவசரகால கடன் திட்டம் என்ற பெயரில் கடன் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. கோவியட் அவசரகால கடன் திட்டம் என்பதை எந்த வங்கி அறிவித்திருக்கிறது என்றால் பரோடா வங்கி என்பதை தெரிந்து கொண்டால் போதுமானது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். கரோனா நிதி ஒதுக்கீடும் மருத்துவ உட்கட்டப்பின் உடனடி தேவைகளும் என்ற அந்த கட்டுரையில் வந்து கரோனா தொற்று தாக்குதலை எதிர்கொள்ளும் வகையில் மருத்துவ உட்கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்காக மத்திய அரசு 15,000 கோடி நிதி ஒதுக்கீடாக பிரதமர் மோடி அறிவித்தபடி ஒரு தொடக்கமாக நாம் கருதலாம் என்று குறிப்பிட்டார். அப்போ கரோனா வைரஸ் தொற்றுதலை தடுக்கும் எதிர்கொள்ளவில் மத்திய அரசு எவ்வளவு நிதி வழங்கியிருக்கிறது என்றால் 15,000 கோடி வந்து நிதியை ஒதுக்கீடு செய்ய இருக்கிறது. உலக சுகாதார நிறுவனப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் என்கிற அடிப்படையில் இருக்க வேண்டும். இந்த இலக்கை கூட 2018 நிலவரப்படி இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் எட்டவில்லை. வெறும் 6 மாநிலங்களே எட்டிருக்கின்றன குறிப்பிடப்பட்டிருக்குது. அதில் தமிழகத்தில் வந்து 253 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார் என்றால் ஜார்க்கண்டில் 8,180 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.